இப்படி தூக்கி பாருங்கள், பார்த்தா நமக்கு வந்து இங்கெல்லாம் உள்ள மசாலா வந்து சரியாக அப்ளை ஆகலை, எங்கேயாவது கேப் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். பாருங்கள் நல்லா அந்த நம்ம போட்டிருந்த அந்த லீவ்ஸ் அதோடய சார்லாம் இறங்கி உள்ள அந்த நீராவிலேயே அவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள் லெக் பீஸ் பாருங்கள், கைட்டே வந்து பிக்க வருது. அப்படா எந்த லெவலில் குக் ஆகிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ரெண்டு லெக் பீஸும் அந்த மசாலா கோட்டிங்கோட சூப்பராக வந்திருக்குது. ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் நல்லாயிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங். இந்த மார்னிங்கில் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா என்னோடய கசின் ரியாஸ் இருக்கிறாப்புல. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, ரியாஸ்காண்டி நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டீம் சிக்கன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபுல் ஹோல் சிக்கனை ஸ்டீம் சிக்கனாக பண்ணி நம்ம இன்றைக்கி ரியாஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ரியாஸ் கூட தான் சேர்ந்து பண்ண போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டீம் சிக்கன் பண்ண போகலாம். ஸோ நம்ம வந்து ஸ்டீம் சிக்கனுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து சிக்கன் ஷாப்பில் அவ்வளோ ஒரு ரஷ் இருந்துச்சு. ஆனாலும் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபுல் சிக்கன் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து வித்தவுட் ஸ்கின்னு. ஸோ இதை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான மசாலா சேர்த்து இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறேன். மெயின் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தேவை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்தாச்சு, கொஞ்சம் வீட்டிலே உள்ள கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல கட்டியான கர்டு எடுத்துருக்கிறேன், தந்தூரி மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் லைட்டாக எடுத்துருக்குறோம். பெப்பர் பவுடர் போட்டோம்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். இது பாருங்கள் நல்ல ட்ரையான மேத்தி லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு இன்னொரு சூப்பர் ஸ்மெல் கொடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மசாலா எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ரெடிமேடாக தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். இது வந்து தந்தூரி மசாலா. இந்த தந்தூரி மசாலாவை அப்படியே நான் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கேஜிக்கு உண்டான தந்தூரி மசாலா, அதை அப்படியே போட்டாச்சு. ஒரு நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம் அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு, வீட்டிலே உள்ள கரம் மசாலா இது லைட்டாக போட்டால் போதும். பெப்பரும் ஒரு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த தந்தூரி மசாலாவிலே ஒரு நல்ல ஒரு ஸ்பைசஸ் இதாக இருக்கும். இருந்தாலும் நம்ம இதை எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேத்தி லீவ்ஸ், இது உங்கள் கையளவுக்கு கொஞ்சோண்டு எடுத்து சூப்பராக போடுங்க. அப்படியே போடும்போதே அப்படியே சூப்பராக போட்டிங்கன்னா சூப்பராக ஸ்மெல்லும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல வந்த. நெக்ஸ்ட்டு இந்த கட்டியான தயிர் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் தயிர்லாம் வாங்கணுன்னுலாம் இல்லை, நான் வந்து எப்போவுமே நார்மல் கர்டு தான், பட் அதில் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு ஃபைனலாக நமக்கு சால்ட் தேவைன்னா ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வர்றதுக்காண்டி ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போதும். ஸோ இந்த மசாலா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மெயினாக வந்து இந்த மாதிரி தந்தூரி ஐட்டங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் மசாலா திக்காக இருந்தால் ஈஸியாக மேரினேட் ஆகும், நல்லா வந்து உள்ள சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா பிடிக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால இதில் உள்ள அந்த மிச்ச ஸ்பைசஸோட இதெல்லாம் தெரிய மாட்டேங்கி. ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் எப்போவுமே உப்பு கம்மியாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஜாஸ்தியாக இருந்தால் தான் திருப்பி நம்ம ஃபுல் இன்க்ரீடியன்ஸே மாற்றுற மாதிரி ஆயிடும். ரியாஸ் இன்றைக்கி செம வேட்டாக இருக்குது, நான் வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி தரேன் இன்றைக்கி, சரியா? ஸோ இந்த ஸ்டீம் சிக்கனுக்கு தேவையான மசாலாவை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஸ்டீம் சிக்கனில் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணுவோம், அது செகண்ட் ப்ராசஸ்ஸு. ஃபஸ்ட் இனிஷியலாக மசாலா ரெடி பண்ணியாச்சு. மசாலாவை நல்லா ஈஸியாக சூப்பராக அப்படியே நம்ம வந்து மசாலா உள்ளே பிடிக்கிற மாதிரி நல்லா சிக்கனுக்கு நல்லா லைன்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அப்படியே அப்ளை பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு நல்லா உள்ள டெப்த்தாக நம்ம தேய்ச்சோன்னா சூப்பராக இருக்கும். இந்த இதுக்குள்ளெல்லாம் இப்படி விரலை விட்டு தேய்ச்சிட்டோம்னா மசாலா வந்து உள்ளே சூப்பராக இறங்கிடும். இந்த செஸ்ட்டு சைடுக்கு தாங்க எப்போவுமே நல்லா தேய்க்கணும், ஏன்னா அது வந்து போன் இருக்காது, வெறும் ஃப்ளஷ்ஷாக இருக்கிறதுனால ஃப்ளஷ்ஷாக இருக்கிற இடத்துல வந்து சீக்கிரமாக மசாலா வந்து அப்ளை ஆகாது. அடுத்து வந்து உள்ளே கொஞ்சம் நல்லா விரலை விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருவோம். சிக்கன் வந்து உனக்கு காரமாக சாப்பிட பிடிக்குமா இல்லை எப்படி சாப்பிட பிடிக்கும்? மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். மைல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னா
மைல்டா தான் இந்த மசாலா பண்ணி இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நான் ரெடி சிக்கனை பாருங்க அப்பள வந்து ப்ளைன் சிக்கனா பாத்தோம் இப்போ வந்து ফুল மசாலா சிக்கனா நாம பார்க்கறோம் இப்படி தூக்கி பாருங்க பார்த்தா நமக்கு வந்து இங்கலாம் உள்ள மசாலா வந்து சரியா அப்ளை ஆகல எங்கயாவது கேப் இருக்கா என்னங்கறதை நாம பார்க்க முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கொஞ்ச நேரம் அந்த மசாலா நல்லா புடிக்கட்டும் நமக்கு வந்து நீ கொஞ்சம் டைம் கம்மியா இருக்குது ரியா சார் ஆல்ரெடி ரொம்ப ஒரு ஈகரா இருக்கா சோ நம்ம வந்து ஒரு 15 20 मिनिट्स ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா அந்த மசாலா வந்து நல்லா மாரினேட் ஆயிடும் 20 minutes later நம்ம மசாலா தேச்சு வச்ச சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊறி போய் சூப்பரா இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 20 minutes வச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்லா அந்த மசாலாலாம் கோட்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து இந்த சிக்கனுக்குள்ளே அதாவது இந்த சிக்கனையும் நம்ம ஸ்டீம் தான் பண்ண போகிறோம் இந்த ஸ்டீம் சிக்கனுக்குள்ளே கொஞ்சம் ஐட்டங்களை ஸ்டஃப் பண்ண போகிறோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் தான் நல்லா வந்து பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்குது கொஞ்சம் கேப்சிகம் கேப்சிகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெல்ட் பண்ண அந்த கேப்சிகம்லாம் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அடுத்து வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணுறோம் சாப் பண்ண ஒரு ரா ஜிஞ்சர் தான் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து கொரியாண்டர் லீவ்ஸு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்பெஷலான லீஃப் இது என்னென்னா பிரியாணி லீஃப்னு சொல்லுவோம் இது எல்லாமே ஒரு ஆடட் ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும் நம்ம வந்து இப்போ ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த பொட்டேட்டோவையும் கேப்சிகமையும் ரேண்டமாக உள்ளே வைக்க ஆரம்பிக்கிறேன் சிக்கனில் வந்து ஒரு ஸ்டஃப் பண்ணுறக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இந்த உடம்புலக்கு நடுவில் உள்ள இடம் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிக்கனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம் மிச்சத்தை வந்து நம்ம சிக்கனை வந்து பேக் பண்ணும்போது அந்த பேக் பண்ணுற இடத்துல கூட நம்ம கொஞ்சம் ஐட்டங்களை ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கேப்சிகம் போட்டு வச்சுருவோம் அதாவது ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் போடுறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த சிக்கனில் இவ்வளோ தான் போட முடியுது இதை வந்து நம்ம இப்போ வந்து டை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா அந்த காலோட சேர்த்து டைப் பண்ணி வச்சாச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியல பட் ஆனால் வந்து உள்ளே வந்து நம்ம வச்ச கேப்சிகம் பொட்டேட்டோ ஜிஞ்சர் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அலுமினியம் ஃபாயில் நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மசாலா இந்த ஐட்டங்கள் எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ நம்ம இருக்கிற ஐட்டங்கள் இந்த பொட்டேட்டோவையும் கேப்சிகம் இந்த ஜிஞ்சர் ஆனால் இது வந்து இந்த மசாலாவோட சேரும்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த ஃபஸ்ட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்கு உள்ள உள்ள மசாலாவே இந்த வெஜிடபிள்ஸ்க்கு நல்லா கிடச்சிக்கிறோம் இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவை வச்சு இந்த வெஜிடபிள்ஸை நம்ம வந்து நல்லா வந்து லைட்டாக இந்த மசாலாவை பெரட்டிக்கிட்டு அப்படியே மேலே வைக்க போகிறோம் இது நீங்கள் வந்து இந்த பேக்கிங்கில் மேலே தான் வைக்கணும்னு இல்லை மேலே வச்சாலே இது கீழே விழுந்துடும் அங்கங்கே வச்சிடலாம் ஆனால் டோட்டலாக ஸ்டீம் ஆகும்போது எல்லாமே ஈக்குவலாக ரெடி ஆயிரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம இருக்கிற அந்த அலுமினியம் ஃபாயில் லென்த்தை வச்சு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம கவர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம எடுக்கிற அலுமினியம் ஷீட்ஸ் அந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் தான் கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அதில் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நீட்டாக கவர் பண்ணிட்டோம் நம்ம வந்து இந்த ஸ்டீம் சிக்கனை எப்படி ஸ்டீம் பண்ண போறோம் அப்படின்னா நார்மலான ஒரு நார்மலான இட்லி பாத்திரத்தை தான் பண்ண போறோம் நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டேன் இப்போ கொதி வந்துட்டா நம்ம இப்போ பார்த்துடலாம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு ஸோ மெயின் வந்து இதுக்கு வந்து நம்ம அந்த சிக்கனை வந்து பேக் பண்ணதை உள்ள பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் வச்சுக்கலாம் பாருங்க நல்லா பேக் பண்ணது ஒரு சொட்டு கூட லீக் இல்லை ஆனால் வேகும் வந்து அந்த தண்ணி விடும் பட் இப்போதைக்கு நம்ம இதை வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து சிக்கனை உள்ளே வச்சாச்சு இப்போதைக்கு சிக்கன் வந்து ஸ்டீம் ஆகட்டும் One hour later. நம்ம வந்து ஸ்டீமான சிக்கனை உள்ளேருந்து எடுத்தாச்சு அடுப்பையும் நம்ம அணைச்சிட்டோம்
ரியாஸ் சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பாத்துடலாமா? ம், பாத்துடலாம். சோ இன்னைக்கு ரியாஸ் தான் வந்து நமக்கு வந்து கேமராமேன் மாதிரி ரியாஸ் தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சோ இப்போ நம்ம கூட வீடியோல யார் வந்திருக்கானா? அனபியா. அனபியா எதுக்கு வந்திருக்கானா? அந்த சிக்கன் ஓபன் பண்ணும்போது உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படினு நம்ம ஸ்ட்ரீம் பண்ண டைம்ல இருந்து கேட்டுகிட்டே இருந்தா. ஆக்சுவலா கையே வைக்க முடியல அந்த அளவுக்கு நல்லா அந்த ஸ்டீம்லயே வெந்திருக்குது பாருங்க. நல்லா அந்த நம்ம போட்டிருந்த அந்த லீவ்ஸ் அதோட சார்லாம் இறங்கி உள்ள அந்த நீராவிலேயே அவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க. எனக்கு வந்து அந்த கோரியண்டர் லீவ்ஸ் அப்புறம் நம்ம போட்ட பிரியாணி லீவ்ஸ் அதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது. இந்த பொட்டேட்டோலாம் பாருங்களேன் அப்படி ஸ்பூன்ட்டே உடையுது, நல்லா குக்காக இருக்குது. இதில் போட்டு விட்டுருந்த பொட்டேட்டோ இது எல்லாமே இந்த சாறு பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த சிக்கன் சூப் மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூட எங்கேயுமே லீக் ஆகலை. அந்தளவுக்கு நம்ம நீட்டாக பேக் பண்ணியிருக்கோம். இப்போ கூட நம்ம இவ்வளோ எடுத்ததுக்கப்புறம் கூட லீக்கே ஆகலை. இதை வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு ஜூஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக அந்த கேப்சிகம் பாருங்கள், கேப்சிகம் நம்ம போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து சுக்கு நூறாக ஆயிடுச்சு. சரி, த்ரெட்டு போட்டு கெட்டியிருந்தோம், அதை ஃபுல்லாக நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இதை விட்டு நம்ம கேப்ஃபுல்லாக எடுத்துடணும். நம்ம அந்த ஐட்டம்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்காண்டி தான் நம்ம கெட்டி வச்சுருந்தோம். உள்ளே சூப்பராக வந்திருக்கு, பிக்க வருது. அப்படா எந்த லெவலில் குக்காயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஏஸ், பீஸ் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? செமையாக இருக்குது. இந்த பீஸ் தான் உனக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக கையிலே பிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த லெக்கும் வந்துருச்சு. ஸோ ரெண்டு லெக் பீஸும் அந்த மசாலா கோட்டிங்கோட சூப்பராக வந்திருக்குது. இப்போ நான் வந்து இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். இந்த பீஸ் பாருங்களேன் உள்ளே வந்து எவ்வளோ நல்லா குக்காக இருக்குது, அதே டைம் நல்லா மசாலாவும் இறங்கியிருக்கு. கோட்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த பெப்பர் ஃப்ளேவர் கூட நல்லா சூப்பராக தெரியுது. நமக்கு பிடிச்ச கேப்சிகமோட சேர்த்து வச்சு பார்ப்போம். உண்மையிலே மசாலா வந்து கொஞ்சம் காரமும் இருக்குது, ஆனால் ரொம்ப எரிக்கிற மாதிரி காரம் இல்லை, சூப்பராக செட்டாக இருக்குது. வேறு லெவல் லெக் பீஸ் வந்து உண்மையிலே நல்லா ஒரு ஜூஸியாக இருக்குது. அப்படி வாயில் வைக்கும் போது பாருங்கன்னா அந்த பீஸ் வந்து ரஃப்பாகவே இல்லை, நல்லா கரைஞ்சிருது, அந்தளவுக்கு குக்காக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நானும் ரியாஸும் வந்து இந்த செஞ்ச ஸ்டீம் சிக்கனோட கீ ரைஸ் அம்மா பண்ணாங்க, அதோட சேர்த்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்த பொட்டேட்டோ இந்த கேப்சிகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம், இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். சிக்கனை வந்து பிச்சு இந்த கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும். செம்ம டேஸ்ட்டு. அதாவது இந்த கீ ரைஸ் பிளெயினாக இருக்கிறதுக்கும் ஸ்டீம் சிக்கனோட மசாலா ரொம்ப சூப்பராக இந்த டேஸ்ட்டை வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. சிக்கன் நல்லா டெண்டராக நல்லா வெந்து நல்லா வெந்திருக்கா, மசாலாவும் நல்லா பிடிச்சி நல்லா இருக்குது, கீ ரைஸும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கீ ரைஸில் வந்து அந்த சிக்கனோட கிரேவி ஊற்றி சாப்பிடும்போது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அதுக்கப்புறம் கேப்சிகம் எல்லாமே நல்லா அந்த மசாலாவில் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இந்த ஸ்டீம் சிக்கன் பண்ணப்போ நான் காட்டினடில் அந்த ஸ்டீம் ஆனதுக்கப்புறவு அதோட வாட்டரோடு சேர்ந்து அந்த ஒரு சூப் மாதிரி இருந்துச்சு, அதில் நல்லா மசாலா கண்டென்ட் இறங்கியிருந்துச்சு. அதை வந்து ரியாஸ் வந்து ஒரு ஐடியா பண்ணி அதை வந்து இந்த கீ ரைஸ் மேலே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கான். அதுதான் அவன் சொல்கிறான், அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மசாலா கண்டென்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கலாம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா, நல்லா எல்லாமே கரெக்ட். மெயினாக சிக்கன் வந்து அந்த ஸ்டீம்லேயே வந்தது எப்படி இருக்குது, நார்மலாக குக் பண்ணுறதை விட ஸ்டீமாக பண்ணனால நமக்கு ஆயிலெலாம் அவ்வளோ சேர்க்காதனால ரொம்ப ஹெல்த்தி, ப்ளஸ் டேஸ்ட்டும் நல்லா வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த ஸ்டீம் சிக்கன் பண்ணதுக்கு காரணமே வந்து ரியாஸ் கண்டி தான் நம்ம பண்ணோம். ஸோ ரியாஸ் இஸ் ஹாப்பி. இதே மாதிரி ஸ்டீம் சிக்கன் நீங்களும் ஈஸியாக பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு மசாலா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை ஸ்டீம் பண்ணுறோம், அவ்வளோதான். மற்றபடி இது குக் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ஃபுல் சிக்கனில் தான் பண்ணணும்னு கிடையாது, பெரிய பெரிய பீசஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு சிக்கனுக்கு ஒரு 8 பீஸாக எடுத்து சின்ன சின்ன அலுமினியம் ஃபாயிலில் உள்ளே பேக் பண்ணி நீங்கள் வைக்கலாம், அப்படியும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த ஸ்டீம் சிக்கன் எப்போவுமே ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலேயும் இந்த டிஷ் வந்து வேறு லெவலில் தான் இருக்கும்.